அடுத்த மாதம் இந்தியா வரும் ஆஸ்திரேலியா அணி பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் விளையாட உள்ளது. இந்நிலையில் தொடர் பற்றிய பேச்சுகள் இப்போதே ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல் என்றால் அது இந்திய அணி ICC டோர்னமெண்டில் விளையாடுவதற்கு இணையான மிக விறுவிறுப்பான தொடராக இருக்கும். இந்நிலையில் தொடரை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய அணியின் சட்டேஸ்வர் புஜாராவிடம் ஆஸ்திரேலிய அணியில் எந்த பந்து வீச்சாளரை எதிர்கொள்ள கடினமாக இருக்கும் என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த புஜாரா பட்கமின்சன் பந்து வீச்சை எதிர்கொள்ள தான் சிரமப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் தொடர் பற்றி பேசிய ஸ்டீவ் ஸ்மித் இங்கிலாந்துக்கு எதிரான ஆசஸ் தொடர் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் இந்த இரண்டு தொடர்கள் தான் ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் உஸ்மான் கவாஜாவிடம் ஏதேனும் இரண்டு இந்திய வீரர்களை உங்கள் அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமானால் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் என கேட்கப்பட்ட போது விராட் கோலி மற்றும் ரிஷப் பண்டே எங்கள் அணியில் சேர்த்துக் கொள்வோம் எனவும், ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் பந்து வீச தேவையில்லை என கூறியுள்ளார். அதாவது இவர்கள் இருவருமே பெரிய இன்னிங்ஸ் ஆடுவதால் அது பந்து வீச்சாளர்களுக்கு தலைவலியாக அமையும் என்பதால் இவர்களை அணியில் சேர்த்துக் கொண்டால் அந்த பிரச்சனை அவர்களுக்கு இல்லை என்பதால் கவாஜா இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய கேப்டன் பட்கமின்சன் உங்களுக்கு பிடித்த வீரர் சச்சினா அல்லது கோலியா என கேட்கப்பட்ட போது சச்சினுடன் ஒரே ஒரு முறை மட்டுமே விளையாடி இருக்கிறேன், எனவே விராட் கோலி தான் என கூறியுள்ளார்.